டிஆர்பி தேர்வுகள், டெட் தேர்வுகள், பாலிடெக்னிக் டிஆர்பி தேர்வுகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் நடத்தக்கூடிய அத்தனை தேர்வுகளும் விரைவில் முடிவு அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. அவர் பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பல்வேறு அறிவிப்புகளை இன்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 10th எக்ஸாம், 12th எக்ஸாம் அதை பற்றியும் கூறியிருக்கிறாரு. பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பை மாற்றணும்னு கூறியிருக்கிறாரு. இது மாதிரி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிளஸ் டூ தேர்வு நடத்துவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். நீட் தேர்வு பயிற்சி அளிப்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் நீடித்து வரும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மே மாதம் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடக்க இருந்த பிளஸ் டூ தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இடையில் சட்டப்பேரவையின் தேர்தல் நடந்தது. தற்போது புதிய அரசு அமைந்துள்ளதால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, நிறுத்தி வைக்கப்பட்ட பிளஸ் டூ தேர்வை எப்போது நடத்தலாம் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. சில அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இது மாணவர்களின் எதிர்காலம் பற்றியது. தமிழக முதல்வர் மாணவர்களின் உடல் நலன்தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவர். அதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆலோசனை நடத்தப்பட்டது. எனவே டிஆர்பி தேர்வுகளின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வுகள் நடத்தப்பட வாய்ப்பில்லை. இப்பொழுது நடத்தப்பட்டால் பல்வேறு நபர்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அதுவும் கல்வித்துறை உயரதிகளிடம் ஆலோசித்து மட்டுமே அறிவிக்கப்படும் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அவரின் கருத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் 2 நாட்களுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும். அதிலும் சில குழுக்கள் அழைத்து பேச உள்ளோம். முதல்வர் தெரிவிக்கும் கருத்துக்கு பிறகு நல்ல முடிவை அறிவிப்போம். பள்ளிக்கல்வித்துறையில் அடிப்படை வசதிகள் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருக்காது. நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரியாகவும் கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியாகவும் அடிப்படை வசதிகள் இருக்கும். அதையும் இந்த கூட்டத்தில் ஆலோசித்தோம். அதனால் நகர்ப்புற பகுதியில் இருக்கும் ஆசிரியர்கள் கிராமப்பகுதிகளில் இருக்கும் மாணவர்களுக்கும் பாடம் நடத்த வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு நல்ல திறன்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்வு நடத்துவது பற்றி கூறியவர்கள் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதும்போது வீட்டில் உள்ள முதியவர்களிடமிருந்து கொரோனா தொற்றை கொண்டு வந்துவிட்டால் அது மற்ற மாணவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படக்கூடாது என்பதை குறிப்பிட்டனர். அதனால் மாணவர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். இதை அடிப்படையாக கொண்டு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு பிளஸ் டூ வகுப்புகளுக்கு செய்முறை தேர்வுகளை முடித்து வைத்துள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்புக்கு செய்முறை தேர்வு இல்லை. பிளஸ் டூ வகுப்புக்கு செய்முறை தேர்வு முடித்துள்ளோம். பிரதான தேர்வு இன்னும் நடத்தவில்லை. 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை மதிப்பீடு எப்படி எடுக்கலாம், கடந்த தேர்வில் இருந்து ஏதாவது எடுக்கலாமா, அகமதிப்பீட்டில் இருந்து எடுக்கலாமா என்பது குறித்து ஆலோசித்துள்ளோம். கண்டிப்பாக அதற்கும் நல்ல தீர்வை எடுப்போம். நீட் பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை. நீட் ஏற்க மாட்டோம் என்பது திமுக கொள்கை. அதனால் முதல்வர் தெரிவிப்பதன் பேரில் முடிவு எடுக்கப்படும். பயிற்சியை பற்றியும் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற பள்ளிக்கல்வித்துறை தகவல்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.